அவையோருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளை உங்கள் அணைப்பில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தொலைபேசிகளை தயவு செய்து அணைத்து வைத்து விடுங்கள். ஏனென்றால் மேடையில் நம்முன் இருப்பவர் ஒரு மந்திர மனிதர், மகத்தான சிந்தனை, மணியான பேச்சு, அதிராத குரல், ஆழமான பார்வை, அடங்காத தமிழார்வம் ஆர்ப்பரிக்கும் இனப்பற்று, இவை அனைத்தும் இணைந்ததொரு இனிய வசீகர கலவை இவர். பகுத்தறிவு சூரியனின் பாசறையில் பயின்றவர், பாமரரையும் விழி திறந்து பாரதியை பார்க்க செய்தவர், தகத்தகாய தமிழ் பேச்சால் தளராத கொள்கை வீச்சால் தலைவர் காமராஜரையும் தனித்து கவர்ந்தவர், ஈழத்தமிழருக்காய் உலகின் மூளை முடுக்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் உன்னத குரலுக்கு சொந்தக்காரர், அரசியலில் நாகரிகமும் மரியாதையும் இன்னும் எஞ்சி இருக்கிறது என்பதற்கு இனியதொரு எடுத்துக்காட்டு இவரின் வாழ்க்கை. எந்திரமாய் தந்திரமாய் எப்படியோ வாழ்வதல்ல வாழ்க்கை, அதை மந்திரமாய் மாற்ற முடியும் மனது கொஞ்சம் வைத்தால் என்று மணியான மனிதர் இவர் வாழ்க்கை மந்திரம் வழங்க வருகிறார். இனி அரங்கத்தின் உள்ளே தமிழ் அருவி ஒன்று அழகாய் பொழியட்டும் நம் இதயத்தில் இன்று, இதமாய் இனிதாய் தமிழாய் தனலாய் மந்திரம் போலும் இவர் சொல்லின்பம் மகுடி பாம்பாய் நாம் மாறிப்போவோம், தீட்டி வைப்போம் செவியை நன்றாய் பொன்போல் பேச்சும் புது மின்போல் வீச்சும் இதோ புறப்பட்டு வருகிறது நம்மை நோக்கி. நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்தாயின் தலைமகன் பெருமதிப்பிற்குரிய தமிழருவி மணியன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்கினிய குவைத் பொறியாளர்கள் குழுமத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற லட்சுமி நாராயணன் அவர்களே, இந்த குழுவின் செயலாளர் இனிய நண்பர் முத்துக்குமார் அவர்களே, உங்களிடம் வந்து நான் உரை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொலைபேசியில் முயன்ற என் இனிய நண்பர் தமிழ்நாடன் அவர்களே, இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு முன்னால் இப்பொழுது மகிழ்ச்சியும் ஓரளவு மனச்சங்கடமும் சேர்ந்த நிலையில் நிற்கிறேன் என்பதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரையில் ஊசி விழுந்தால் ஓசை எழும் இடங்களில் மட்டும்தான் பேசி எனக்கு பழக்கம். இது போன்ற பிள்ளைகளின் கூச்சல்களுக்கு இடையே உங்களுடைய வாழ்வை ஒரு மந்திரமாக்குவதற்கு இயலாது. எனவே அன்பு கூர்ந்து உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் நான் சொல்ல வேண்டிய செய்திகளை வாழ்வின் இறுதி நாள் வரையில் உங்களுக்கு பயன் தருகிறார் போல் தர முடியும் என்று நம்புகிறேன். நேற்று முத்துக்குமார் அவர்களுடைய இல்லத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட சொன்னேன், சென்ற மாதம் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருக்கும் பிரான்சின் தலைநகராகிய பாரிஸில் பேசுவதற்காக சென்றேன். 5 மாதங்கள் அவர்கள் மிகவும் முயன்று என்னை வருந்தி அழைத்ததனால் அங்கு நான் சென்று நின்றேன். பல்லாயிரக்கணக்கில் மக்கள் தமிழை செவியாரப் பருகுவதற்காக கூடியிருந்தார்கள். ஆனால் நான் பேசத் தொடங்கிய 4வது நிமிடத்திலேயே தொடர்ந்து இருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை சொன்னேன், அவர்கள் கேட்கவில்லை. 5வது நிமிடம் மேடையிலிருந்து இறங்கிவிட்டேன். பேசாமலேயே நான் பாரிஸிலிருந்து திரும்பினேன். காரணம், பேச்சு என்பது என்னளவில் கழை கூத்தாட்டம் இல்லை, அது ஒரு களியாட்டமும் இல்லை. பேச்சு என்பது நான் இயற்றுகிற ஒரு பெரிய தவம். எந்த மேடையில் நான் நிற்கிறேனோ அந்த மேடை என்னளவில் ஒரு வேள்விச்சாலை. எனவே அன்பு கூர்ந்து என்னுடைய சிந்தனை தவத்தை நான் மட்டும் செய்வதாக நினைக்காமல் நாம் அனைவரும் கூடி செய்வதாக நீங்கள் உடன்பட்டால்
ஒரு நல்ல பேச்சை உங்களால் செவிமடுக்க முடியும் என்பதை முதலில் நான் உறுதிபட சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நம் மூதாதையர்கள் வாழ்வை விட மிகவும் சிக்கலாகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாகிவிட்டன. உலகமே அமைதி இழந்துவிட்டது. அமைதி இழந்த சூழலில் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஓராயிரம் கவலைகளுக்கு இடையே நம் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றிற்கு என்ன காரணம்? முதலில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆசிரியராக இருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்து உலகமே போற்றி புகழும் தத்துவ மேதைகளில் ஒருவராக மலர்ந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம் வாழ்வின் நோக்கம் குறித்து மிக அழகாக சொல்கிறார். We are born into this world only to love and to create, not to hate and destroy. We are born into this world only to love and to create, not to hate and destroy. இறைவனால் இந்த மண்ணில் நாம் அனுப்பப்பட்டது சக மனிதர்களை நேசிக்கவும், to love and to create. இந்த பூமியில் புதிது புதிதாய் வாழ்வியல் விழுமங்களை வளர்த்தெடுக்கவும் வந்திருக்கிறோமே தவிர, not to hate and destroy, வெறுக்கவும் அழிக்கவும் இல்லை. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆயுள் மிக மிக குறைவு. 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் அதை நிறைவாழ்வு என்று பேசுகிறோம், பெருவாழ்வு என்று பாராட்டுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 100 ஆண்டுகள், 100 கோடி நாம் உழைத்து சம்பாதித்து சேமித்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோமே, கோடிக்கணக்கில் குவித்து வைத்து பெருவாழ்வு வாழ நாம் முயன்றாலும் கூட 100 ஆண்டுகள் அதிகபட்சம் வாழலாம். இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாகவே நான் வைத்துக் கொள்கிறேன். 100 ஆண்டுகள் நாம் வாழ்கிறோம் என்றால் ஒரு ஆண்டிற்கு 365 நாட்கள், 36,500 நாட்கள் மட்டும்தான் இந்த மண்ணில் வாழ முடியும். 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் வெறும் 36,500 நாட்கள் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு மேலே வாழ முடியும். அதற்கு பிறகு மண்ணுக்கு உள்ளேதான் சென்றாக வேண்டும். இவ்வளவு குறுகிய ஆயுள் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். கணம் தோறும் காலம் நம்மிடமிருந்து கடந்து கொண்டே இருக்கிறது. நிமிடம் தோறும் மயானம் நோக்கி நம் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்வை நாம் எப்படி அர்த்தமுள்ளதாக்குவது? விலங்குகள் வாழ்கின்றன, பறவைகள் வாழ்கின்றன, மரம் செடி கொடி அனைத்தும் இருக்கின்றன. இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படி அர்த்தப்படுத்திக் கொள்வது? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அது வாழ்வா? முதலில் யோசிக்க வேண்டும். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு வாழ்வே அல்ல என்கிற புரிதல் நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னையிலே இருந்து வந்து உங்கள் முன்னாலே நிற்கிறேன். இந்த வாழ்க்கை பல பிரச்சனைகள் உடையதாக மாறியிருக்கிறதே, இவற்றிலிருந்து எப்படி விடுபடுவது? பிரச்சனைகளின் முற்றுகையிலே இருந்து எப்படி விடுபடுவது? இதற்கு நான் புத்தனை உங்களுக்கு முன்னாலே சாட்சி சொல்ல அழைக்கிறேன். இந்திய மண்ணில் மலர்ந்த மகத்தான மனிதர்களைப் போல் உலகத்தில் வேறெங்கும் நாம் சந்தித்ததில்லை. இப்பொழுது நான் சொல்வது நேற்றல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 2,600 ஆண்டுகளுக்கு முன்னாலே புத்தனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் சொல்கிறேன். புத்தன் சீடர்களிடம் பேசிக்கொண்டே இருக்க மாட்டான். புத்தனிடமிருந்துதான் அந்த பாடத்தை சாக்ரட்டிஸ் கற்றுக்கொண்டான். கூட்டத்தில் பேசிக்கொண்டே இருக்கலாகாது.
ஒருவன் மட்டும் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது கூடியிருக்கக்கூடிய அனைவரும் தொடர்ந்து அவனோடு நடப்பார்கள் என்ற நம்பிக்கை கொள்ள இயலாது. அவர்கள் சிந்தனை குதிரை பல்வேறு திசைகளில் பறக்க தொடங்கலாம். எனவே அவர்களுடைய சிந்தனையை அடிக்கடி தன்னுடைய பக்கம் ஈர்த்து கொள்வதற்காக புத்தன் உலகத்தில் முதன் முதலாக ஒரு உத்தியை கையாண்டான். அந்த உத்தி தான் கேள்வி கேட்பது. கேள்விகளின் மூலமாக அறிவு வேள்வியை நடத்திய முதல் மனிதன் புத்தன். புத்தன் சீடர்களுக்கு முன்னாலே வந்து அமர்ந்து பேசுவான், இடையிடையே கேள்விகள் கேட்பான். அன்று புத்தன் வந்த பொழுது வழக்கத்திற்கு மாறாக கையிலே ஒரு கைக்குட்டை வைத்தான். ஒரு கைக்குட்டையோடு வந்தான். உட்கார்ந்திருந்த சீடர்கள் வியப்போடு பார்த்தார்கள். எப்பொழுதுமே கைவீசி நடந்து வந்து நம்மிடையே அமர்ந்து ஞானம் போதிக்கிற புத்தன் இன்று கையில் ஒரு கைக்குட்டையோடு வந்திருக்கிறானே, காரணம் புரியாமல் அவர்கள் திகைத்தார்கள். புத்தன் பேசத் தொடங்கினான், சீடர்களே, என்னுடைய கையில் ஒரு கைக்குட்டை இருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறதா? ஆம், பார்க்க முடிகிறது. இப்பொழுது நன்றாக பாருங்கள் இந்த கைக்குட்டையை. பார்த்து விட்டீர்களா? பார்த்து விட்டோம். பிறகு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே புத்தன் ஐந்து முடிச்சுகளை போட்டான். ஐந்து முடிச்சுகளை போட்ட பிறகு மீண்டும் காட்டினான், சீடர்களே, இப்பொழுது பாருங்கள் இந்த கைக்குட்டையை. பார்த்தோம். முதலில் நான் காட்டிய கைக்குட்டைக்கும் பிறகு நான் காட்டிய கைக்குட்டைக்கும் இடையில் ஏதாவது வேறுபாடு உண்டா? இருந்தால் சொல்லுங்கள். சிந்தனைக்கு வேலை கொடுத்தான். புத்தனுடைய மிக நெருங்கிய உறவினனாகவும் அணுக்கச் சீடனாகவும் இருந்தவன் ஆனந்தன். அவன் எழுந்து கையை உயர்த்தினான். நான் சொல்கிறேன் புத்தனே என்றான். சொல் ஆனந்தா. ஆனந்தன் சொன்னான், முதலில் நீங்கள் காட்டிய கைக்குட்டை சுதந்திரமாக இருந்தது, இயல்பாக இருந்தது. பிறகு நீங்கள் முடிச்சுக்களை போட்டு காட்டினீர்களே, அந்த கைக்குட்டை தன் சுதந்திரத்தை தன் இயல்பை இழந்து விட்டது. இதுதான் இரண்டுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு என்று நான் உணர்கிறேன் என்றான் ஆனந்தன். புத்தன் சொன்னான், மிகச்சரியாக சொல்லிவிட்டாய் ஆனந்தா, பாராட்டுக்கள், உட்கார் என்றான். ஆனந்தன் உட்கார்ந்தான். அடுத்து புத்தன் கேட்கிறான், இதுதான் மிக முக்கியம், நன்றாக யோசியுங்கள். இது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். இப்பொழுது புத்தன் கேட்கிறான், ஆனந்தன் சொன்னான், முதலில் காட்டிய கைக்குட்டை சுதந்திரமாகவும் இயல்பாகவும் இருந்தது, முடிச்சுக்கள் விழுந்த பிறகு நான் காட்டிய கைக்குட்டை சுதந்திரத்தை இயல்பை இழந்து கிடந்தது. இதுதான் இரண்டுக்கும் இடையே உள்ள இடைவெளி என்று சொன்னானே. இப்பொழுது உங்களிடம் நான் கேட்கிறேன், சுதந்திரத்தை இயல்பை இழந்து விட்ட இந்த கைக்குட்டை மீண்டும் தன்னுடைய சுதந்திரத்தை இயல்பை பழைய நிலையை அடைய முடியுமா? அடைய செய்வீர்களா? எப்படி செய்வது என்று கேட்டான். அந்த பக்கம் இருந்த சாரி புத்தன் என்கிற அறிவார்ந்த சீடன் எழுந்து, இதற்கு நான் பதில் சொல்கிறேன். சொல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலில் நீங்கள் காட்டிய கைக்குட்டை இயல்பாக இருந்தது, சுதந்திரமாக இருந்தது, சுயேச்சையாக இருந்தது. பிறகு நீங்கள் ஐந்து முடிச்சுக்களை போட்டீர்களே அவசரம் அவசரமாக. அந்த முடிச்சுக்கள் போட்ட பிறகு அதனுடைய சுதந்திரத்தை இயல்பை இழந்து விட்டது. மீண்டும் அதனுடைய இயல்பை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முடிச்சுக்களை போடுகிற பொழுதே எப்படி இந்த முடிச்சுக்களை போடுகிறோம் என்ற விழிப்புணர்வுடன் போட்டால் அந்த முடிச்சுக்களை மிக எளிதாக நாம் அவிழ்த்து அதை பழைய நிலைக்கு கொண்டு வந்து விட முடியும் என்றான். புத்தன் சொன்னான், இதுதான் முக்கியம், மிகச்சரியாக நீ புரிந்து கொண்டாய், இதுதான் முக்கியம். என்ன சொல்கிறான் புத்தன்? ஏன் கொண்டு வந்தான் கைக்குட்டை? எதற்கு கேட்டான் கேள்வி? ஏன் இந்த விளக்கத்தை எதிர்பார்த்தான்?
ஒன்றே ஒன்றுதான். முடிச்சுக்கள் விழுகிற பொழுதே அந்த முடிச்சுக்கள் எப்படி விழுகின்றன என்று பார்க்க தொடங்கிவிட்டால், விழிப்புணர்வோடு நாம் அவற்றை பார்த்தால், அந்த முடிச்சுக்களை நாம் மிக அழகாக அவிழ்த்து விடுபட்டு விடலாம். இதில் மிக முக்கியமானது அவேர்னஸ், விழிப்புணர்வு. வாழ்க்கை என்பது வெறும் ரோஜா படுக்கை இல்லை. ஒவ்வொரு ரோஜாவின் அடியிலும் ஒரு முள் மறைந்திருப்பது போல், ஒவ்வொரு இன்பத்தின் மடியிலும் ஒரு துன்பம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இன்பமும் துன்பமும் கலந்ததாக இருக்கக்கூடிய இந்த இக வாழ்வில் பிரச்சனைகளே இல்லாமல், சிக்கல்களே இல்லாமல் நான் வாழ்ந்துவிட முடியும் என்றால் இயலாது. சிக்கல்களற்ற ஒரு வாழ்வே கிடையாது. அப்படியானால் அந்த சிக்கல்களிலே இருந்து எப்படி விடுபடுவது? விழிப்புணர்வோடு சிக்கல்களை அணுகுவது. நான் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளலார் சொன்னார், விழித்திரு தனித்திரு பசித்திரு என்று. எவன் ஒருவன் விழித்துக் கொண்டிருக்கிறானோ, அறிவுபூர்வமாக விழித்திருத்தல், அறிவுபூர்வமாக விழித்திருப்பவன் எதிரே வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எளிதாக தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். இதுதான் புத்தன் சொல்வது. அப்படி என்றால் இந்த பிரச்சனைகளிலே இருந்து நான் விடுபடுவதற்கு எனக்கு விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வை எப்படி பெறுவது? எப்படி அந்த விழிப்புணர்வை பெறுவது? நம் முன்னோர்கள் நமக்கு மிக அழகாக பாதை போட்டு கொடுத்திருக்கிறார்கள் சுகமாக பயணம் செய்வதற்கு. நாம் தான் அந்த பாதையில் பயணிக்க தவறிவிட்டோம், பாதை மாறிவிட்டோம், சிக்கல்கள் அதிகரித்து விட்டன. எப்பொழுது விழிப்புணர்வு வரும்? எனக்குள்ளே நான் செல்லுகிற போதுதான் விழிப்புணர்வு வரும். அதனால்தான் விவேகானந்தர் வாழ்க்கை முழுவதும் உலகத்தின் எந்த மேடையில் நின்று அவர் வாய் திறந்து பேசினாலும் ஒன்றைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார். இந்தியாவின் அனைத்து வேதங்களும் உபனிஷதங்களும் ஞானத்தை தரக்கூடிய அனைத்து செய்திகளும் சாரமாக இறக்கி வைத்திருப்பது ஒரே ஒரு வரிதான் என்றார் விவேகானந்தர். அந்த வரிதான் நோ தைசெல்ஃப். நோ தைசெல்ஃப் என்றால் நோ யுவர் செல்ஃப். நோ யுவர் செல்ஃப், உன்னை நீ அறி. விவேகானந்தருக்கு கணியன் பூங்குன்றன் தெரியாது. விவேகானந்தருக்கு முன்னாலேயே கணியன் பூங்குன்றன் சொல்லி இருக்கிறார். விவேகானந்தருக்கு திருமூலர் தெரியாது. விவேகானந்தருக்கு முன்னாலேயே திருமூலன் தெளிவுபடுத்தி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்வு, என்னுடைய தாழ்வு, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய வீழ்ச்சி, என்னுடைய இன்பம், என்னுடைய துன்பம் என்னால் தானே தவிர இன்னொருவரால் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை ஒப்புக்கொள்ளுகிற மனம் நமக்கு எப்பொழுதும் இல்லை. அவனால் நான் விழுந்தேன், இவனால் இந்த கவலை எனக்கு வந்து சேர்ந்தது, அவன் என்னை சீரழித்தான், இவன் என்னை கெடுத்தான், அவன் என் வளர்ச்சியை தடுத்தான் என்று பிறர் மீது பழிதூற்றுவதையே மனித மனோபாவமாக மாற்றிக்கொண்டவர்கள் நான். நம்முடைய வாழ்வும் நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய தாழ்வும் நம்முடைய வீழ்ச்சியும் நம்மிடம் இருக்கிறதே தவிர வெளியே இல்லையே.